எங்களுக்கு எப்போதும் சசிகலா எதிரிதான். அதிமுக அமைச்சர் தடாலடி பேட்டி. சசிகலா எப்போதுமே அதிமுகவுக்கு எதிரிதான். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நன்றாக வழி நடத்துகிறார்கள் என அமைச்சர் கே சி வீரமணி பேட்டியளித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை அளிக்க நாற்றாம்பள்ளி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 52 படுக்கைகள் கொண்ட சிறப்பு சிகிச்சை மையத்தை அமைச்சர் கே சி வீரமணி நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைவாக உள்ளது. நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகள் வழங்கப்பட உள்ளன. இது மட்டுமன்றி மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, 8 வடிவில் அமைக்கப்பட்டுள்ள பாதையில் தினமும் நடைபயிற்சி, யோகாசனம், மூலிகை மருத்துவம் ஆகியவை வழங்கப்பட உள்ளன. இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வாய்ப்புள்ளது. சித்த மருத்துவ பிரிவில் ஆங்கில மருத்துவமும் பார்க்கப்படும். சசிகலா வெளியே வருவது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் அவர் வெளியே வந்தாலும் எப்போதுமே அவர் எங்களுக்கு எதிரிதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுகவை முதல்வரும் துணை முதல்வரும் நல்ல முறையில் வழிநடத்தி செல்கிறார்கள். அதிமுகவினர் யாரும் சசிகலாவுடன் செல்ல மாட்டார்கள் என அவர் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.